அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். இன்றைக்கு உங்களோட இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கான முக்கியமான நோக்கம் இருக்கு. அதாவது, நான் ரொம்ப உங்களுக்கு பில்டப்லாம் கொடுக்க விரும்பலையோ, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லித்தர வந்திருக்கேன் அப்படியெல்லாம் கிடையாது. மிக பரிச்சயமான ஒரு விஷயம், அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பின்ன அதை எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லை. நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைத்தாலும் கூட உண்மையாகவே அதை பற்றிய புரிதல் வந்து நமக்கு கிடையாது. அதன் விளைவு தான், சார் எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, அதன் விளைவு தான் லாஸ்ட் வீக் வந்து நடந்த ஒரு ஆணவ படுகொலை. ஐயோ, ஆணவ படுகொலையா? இதை பத்தி என்னங்க பேச போறீங்க? அது வந்து நடந்துட்டு தானே இருக்கு, இதுல பேசி தீர்வு காண முடியுமா? இது ஏதாவது புது விஷயம் இருந்தா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏதாவது ட்ரெண்டிங்கான டாபிக், ஏதாவது தெரியாத ஒரு விஷயமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேடுவதன் விளைவாகத்தான் தெரிந்த விஷயங்களில் நாம் தவறு செஞ்சிட்டு இருக்கோம். இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதீத புரிதல் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவதன் விளைவுதான் ஏதாவது புதுசை கத்துக்கலாம், புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் தவறு கிடையாது. ஆனா பழைய விஷயம் என்று நீங்க நினைத்து ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக ஒரு புரிதல் இல்லாததன் காரணமாக இன்றைக்கு இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நிறைய நடப்பதற்கான காரணம். சரி சொல்லுங்க, என்னத்தை தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் கண்டுபிடித்தது கிடையாது, கண்டுபிடித்து சொல்லிய விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றியதுதான் இந்த பதிவு. நிறைய பேருக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் வந்து கேள்விப்படாமலும் இருக்கலாம். அவர்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது புதுக்கோட்டை பக்கத்துல, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், அங்க வந்து ஒரு இளம் காதல் ஜோடி பள்ளி பருவத்திலிருந்து காதலிச்சுட்டு வராங்க. இரண்டு பேருக்குமே 19 வயதுதான். ஸ்கூல்லேருந்து பார்க்கும்பொழுது, பஸ்ஸில் போகும்பொழுது, வரும்போது, அப்படி மிக சிறிய வயதிலிருந்து அந்த காதல் மலருது. மிக அழகான காதல். அந்த காதல் வந்து வீட்டிற்கு தெரிய வருது, அவங்களோட தாய் தந்தைக்கு தெரிய வருது. கடுமையான எதிர்ப்பு பெண் வீட்டு சைடில், பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரி, இது கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணு படித்ததும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பூர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க போனா பார்க்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பின்பு இந்த காதலன் இருக்கான் இல்லையா, இவனும் போயிட்டு அங்க சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அங்க வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் பொழுது சரி, திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ரொம்ப அழகா கைத்தட்டல்களே மேலங்கட்டா மாறுது. நண்பர்களுடைய உச்சக்கட்ட அன்புதான் அங்க ஆசீர்வாதமா மாறுது. 10 ரூம்ல ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா இரு மனங்கள் ஒன்று சேர திருமணம் வந்து அந்த இடத்துல நடைபெற்றது. அந்த நண்பர்கள் எல்லாம் திருமணம் நடந்ததை சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக அவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றாங்க. இன்றைக்குதான் சோசியல் மீடியால எது ட்ரெண்ட் ஆகும் ஆகாதுன்னே சொல்ல முடியாது இல்லையா. இது மிகப்பெரிய இஷ்யூவா மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலேயே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. அந்த வீடியோவை இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் பாக்குறாங்க, அவங்களுடைய கண்ணில படுத்து அதை பாக்குறாங்க. பார்த்ததுதான் உச்சக்கட்ட கோபம். இதற்கு முன்பாக இரண்டு பேருக்கும் வந்துட்டு ஜாதி வேறுபாடு இருக்கிறத அவங்க நினைச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே தாழ்த்தப்பட்ட இனம். அதுல வந்து இந்த மணமகன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்துட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிதல் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க. வேடிக்கையா இருக்கு. அதாவது எந்த சமூகத்தினரும் உயர் சமூகத்தினர் என்று கிடையவே கிடையாது. உனக்கு மேல ஒருத்தவன் இருக்கா, அவனுக்கு மேல ஒருத்தவன் இருக்கா, அவ்வளவுதான். இதுல ஜாதி எங்க வந்தது? சரி, இது பின்பாக பார்க்கலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மணமகன் திருமணம் செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லாததானே அங்க அனுப்பி வச்சாங்க.
அப்ப அதையும் மீறி திருமணம் செஞ்சது இந்த பெண் வீட்டாரால பொறுத்துக்கவே முடியாது. உடனடியா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொண்ணை வந்து தேடுறாங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரும்பொழுது இந்த போலீஸ் கிட்ட வந்துட்டு அந்த அதாவது ரெண்டு பேருக்கும் இப்ப திருமணம் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப கணவர் இந்த கணவர் சொல்றாரு, என்னோட மனைவி இல்லையா, நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன், என்னோட மனைவியை நீங்க என் கூட தான் அனுப்பணும், அவங்க கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க கொலை வெறியில இருக்காங்க, நீ போனா உன்னை கொன்னே போட்டுடுவாங்க, நீ வந்து என்ன பண்றனா இப்போ பொண்ணு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தானே சட்டப்படி கணவன், நீ அங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட மனைவியை நீ அழைச்சிட்டு போயிடு, இப்ப பொண்ணு வந்து அவங்களோட போகட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருந்தார். அந்த பெண்ணுடைய கணவனும் என்ன பண்றாரு, ரொம்ப தூரம் பைக்லயே வராரு ஃபாலோ பண்ணிட்டு. அதற்கப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, சரி இப்போ விடு போகட்டும், ஊர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துக்கலாம், அது உன்னோட மனைவி தானே, எங்கேயும் போக போறது கிடையாது, விடு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இந்த அந்த பையனும் வீட்டுக்கு வந்துடுறார். வந்ததுதான் அடுத்த நாள் வந்து அந்த கணவனுக்கு ஒரு செய்தி வருது, உன்னோட மனைவி இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவனால வந்து நம்பவே முடியல, இது பொய்யான விஷயமா இருந்துடக்கூடாதா அப்படின்னு பரிதவிப்பு. எப்படி இருக்கும் பாருங்க, அதாவது காதல் இல்லை என்றால் குடும்பம் கிடையாது. கணவன் மனைவியை காதலிச்சாதான், மனைவி கணவனை காதலிச்சாதான் குடும்பம். நம்முடைய தாய் தந்தை எப்படித்தான், இதில் வந்து எதையும் வந்துட்டு முகசூலிக்க கூடிய ஒரு விஷயமும் எதுவும் கிடையாது இல்லையா. அப்படி தான் நேசித்த ஒரு மனைவி, கரம் பிடித்த ஒரு மனைவி, திருமணமாகி இரண்டு நாட்கள் கூட முழுவதுமாக முடியல, வாழல, இப்படி ஒரு நிகழ்வா, இதை நம்பவே முடியல. அந்த பையன் போயிட்டு விசாரிக்கிறான், நடந்த விஷயம் வந்து உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது. அதற்கு பின்னதாக மனசை திடப்படுத்திட்டு தன்னுடைய மனைவிக்கு நீதி கேட்கும் விதமாக இந்த மாதிரியான சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றார், என்னோட மனைவியின் இறப்புல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது அந்த பெண்ணுடைய தாய் தந்தை என்ன சொல்றாங்கன்னா, மன வருத்தத்துல இருந்துச்சு, அதுவே தூக்கு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு டவுட் இருக்கு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் போயிட்டு புகார் பண்றாரு. அதற்கு பின்னதாக அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க அப்படின்றத நடிச்சு காட்டியிருக்காங்க. பேசி அடிச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு கொடுமை பண்ணி கழுத்தை நெரிச்சு தாய் தந்தையே கொள்றாங்க. அந்த கட்டிலோட கொண்டு போயிட்டு இரவோடு இரவாக இந்த இடுகாடு இருக்குல்லே அங்க வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த சாம்பல் கூட தடயமா போகக்கூடாதுன்றதுக்காக தண்ணியில போட்டு கரைச்சி விட்டுட்டாங்க. இது அவர்களுடைய வாயிலிருந்து சொல்லிய வாக்கு மூலம் நடித்தும் காண்பித்தார்கள். இதற்கு தாய் தந்தை, தன்னுடைய குழந்தை தான் அவங்களுக்கு உலகமே, அந்த குழந்தையே இந்த உலகத்துல இல்லை, பின்பு யாருக்காக இதை செஞ்சாங்க, என்ன ஒரு வெறி அவங்களுக்குள்ளாக இருந்திருக்க முடியும், கொஞ்சம் நம்ப ஆழ்ந்து யோசிக்கின்ற பொழுது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடந்திருக்கும். ஒன்று சொந்தக்காரங்க கேட்டிருப்பாங்க, சொந்த பந்தங்கள், என்ன உன் பொண்ணு இப்படி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஐயோ இவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இல்ல அந்த ஊர்க்காரங்க ஏதாவது நினைப்பாங்களா, அதாவது தெரிந்த ஒரு நாலு நபர்களுக்காக இவங்க அதை அசிங்கம் அப்படின்னு நினைச்சு செய்த ஒரு கொலை தான் ஆணவ கொலை. அதாவது அவங்க எல்லாம் தூண்டி விடுறாங்க இல்லையா, ஒரு பக்கம் அந்த ஆணவத்திற்கு வந்து அசிங்கம் அப்படின்னு ஒரு பெயர் வந்து பூசப்படுது, நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆணவத்துல செய்யறதுனாலதான் அது ஆணவ கொலை. இன்னும் சிலர் சொல்லுவாங்க கௌரவ கொலைகள். ஏ கௌரவம் எங்கிருந்து வந்தது, எது கௌரவம், கௌரவத்துக்கு கௌரவத்திற்கும் ஆணவத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் தெரியாம இருக்காங்க. இப்படித்தான் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு, யாரு உயர்ந்தவங்க யாரு தாழ்ந்தவர்கள் என்று வேறுபாடு புரிதல் நம்ம கிட்ட இல்ல. அதனால தான் இந்த மாதிரியான கொலைகள் வந்து நடந்துட்டே இருப்பதற்கான காரணம். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 5000 பேர் பெண்கள் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் செய்யப்படுறாங்களா, தரவுகள் இருக்கு. இதற்கு வந்து புரிதல் அற்ற சமூகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜாதி வந்து எங்க இருந்து வந்தது? ஜாதி, ஜாதி என்ற ஒன்றே கிடையாது. எத்தனை பெரியார்கள் இந்த மண்ணில் வந்தாலுமே கூட இவர்களை திருத்தவே முடியாது. தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பெரியார் பிறந்த மண் என்று இந்த மண்ணை நாம் குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெயருக்கு பின்பாக ஜாதிகளை போட மாட்டார்கள் தமிழில், தமிழகத்தில் பிறந்த நபர்கள். அதற்கு முன்பாக இருந்தது, இப்பொழுது கிடையாது. நீங்க மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போங்க, கர்நாடகா போங்க, தெலுங்கானா போங்க, அவங்க பெயருக்கு பின்பாக ஒரு ஜாதியும் இருக்கும். அதற்கு என்ன காரணம்னா, அங்க பெரியார் பிறக்கல, நம்ம ஊர்ல பெரியார் பிறந்தார். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பெரியார வந்து அதாவது இவர் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துட்டு அடக்கிடுவாங்க. அவர் செய்த விஷயங்கள் என்ன அப்படின்னு அதை சொல்லவே மாட்டாங்க. இந்த பெரியார் கிழவா இருக்கான் இல்லையா, கடவுளை பத்தி எப்படி பேசுனா, கடவுளே இல்லன்னா அந்த நபரை போய் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு அவருடைய சிலையை உடைக்க வைக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெரியார் இல்லை என்றால் பெண்கள் சமுதாயமே அழிந்து போயிருக்கும். இதற்கு அதை பத்தி பேசணும்னா பெரிய பதிவே நான் போடலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போறேன். அதாவது இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்றால், முழுக்க முழுக்க ஆண் ஆதிக்கம், ஆண்கள் மட்டுமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி பெண்ணுக்கு சாதகமாக இருக்க முடியும்? நான் சொல்வது முழுக்க முழுக்க ஆண் சமுதாயத்தை அப்படியே குறை கூறவில்லை. சற்று நீங்க தரவுகளை பின்னாடி போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன விஷயத்த நான் சொல்ல வரேன், என்ன விஷயம் கடத்த வரேன் அப்படின்றது உங்களுக்கு நன்றாக புரியும். முதல்ல ஒரு 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 500 பேர் ஆண்கள் இருக்காங்க, 500 பேர் பெண்கள் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுப்பாங்க. இதுல யாராவது ஒரு ஆண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் வந்து தனிமையா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு துணை யாரு? அவங்கள அப்படியே விட்டா இல்ல வேறு ஒரு நபரோட அவங்க தொடர்புல இருந்தாங்கன்னா சமுதாயம் சீர்கெட்டு போயிடும். அப்ப இதை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கான். சரி, இந்த பொண்ணை தனியா விடக்கூடாது, அவளுடைய கணவன் இறந்துட்டானா நெருப்புல இவளையும் தூக்கி போடுங்க, அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ். மீதி இருக்கக்கூடிய 499 ஆண்களுக்கு 499 பெண்கள் கரெக்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப கொடுமையாக பார்க்கப்பட்டது, நிறைய எதிர்ப்புகள் வந்தது. சரி, இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம், அதற்கு பதிலா இந்த பொண்ணு வந்து அழகா இருந்தாதானே வேற ஒரு ஆண்மகன் வந்து இவளை பார்ப்பான், அதனால மொட்டை அடிச்சிருங்க, வெள்ளை புடவை கட்டிடுங்க, நகை எதுவும் போட்டுக்க கூடாது, அவ தன்னை அழகுபடுத்தி கூடாது. அதாவது அழகுபடி இதெல்லாம் போட்டாதான் அழகுன்றது கிடையாது, நார்மலாகவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறது. பிறக்கும் பொழுது அவளுக்கு முடி இருந்துச்சு இல்லையா, புருஷனா கொண்டு வந்து முடிய கொடுத்தான், அது கிடையாது இல்ல. இப்படி அவளை அவலட்சணமாக ஆக்கி மூளையில உட்கார வச்சுட்டாங்க. வெளியில வரவே கூடாது, அப்படியே வந்தாலும் தலை குனிஞ்சிட்டேதான் போகணும், மொட்டை அடிச்சிருக்கணும், வெள்ளை புடவை கட்டியிருக்கணும். இந்த ஒரு சம்பிரதாயத்தை உடைத்து எரிந்தவர் பெரியார். பெரியார் இல்லை என்றால் பெண்கள் வெளியில் வந்திருக்க முடியாது. பெரியார் தான் தைரியமா கேட்டாரு, பெண்களுக்கு வந்து தாலி கட்டுறதே வந்துட்டு ஒரு அடிமையின் சின்னம் தாங்க அது. ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் தாலி கட்டணுமா? நீங்களும் மாத்தி ஆண்களுக்கு தாலி கட்டுங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து கழுத்துல மஞ்சள் கயிறு இருக்கிறத, தாலி இருக்கிறத பார்த்துட்டாலே இவங்க வந்து திருமணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப ஆண்களுக்கு அந்த மாதிரி அடையாளம் எதுவும் கிடையாது, ஏன் இந்த வேற்றுமை? ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சமம் தானே. பெரியாருக்கு முன்பாக பேசியவர்கள் நிறைய பேர், அதை நடைமுறைப்படுத்தியவர் பெரியார். அவர் கேட்டாரு பொண்ணுங்களுக்கு, பாரதியாரும் கேட்டிருக்காரு, பெண்ணுக்கு மட்டும்தான் வந்து கருப்பு கரசி அப்படின்னு இருக்கா, ஏன் ஆண்களுக்கு ஒரு பேருமே இல்லையே, ஏன் கருப்பு கரசன்னு வைங்க, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஆக இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் இப்படி எடுத்தா ஆண்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும். ஆக இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய விஷயத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் ஆடவர்கள், அதனால அவர்களுக்கு சாதகமாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா வச்சுட்டாங்க.
அதற்கு பின்பாக இந்த ஒரு ஆனா இப்ப ஆண்களுக்கு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆணையும் தூக்கி நெருப்புல போட்டுடலாமா அப்படின்னா? ஐயோ போட்டுடக்கூடாது, ஏன்னா நாளைக்கு நம்ம கொண்டாட்டி இறந்துட்டா நம்மள தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க, அதனால சட்டத்தை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சேர்ந்து இல்ல இல்ல ஆண்கள் வந்து தேவை, அவங்க வந்து குடும்பத்தை பாதுகாப்பது வந்து ஆண்கள் தான், அவனுக்கு தான் அறிவு இருக்கு, உடம்புல பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதனால ஆண்கள் எல்லாம் கொல்ல முடியாது, அவனுக்கு வந்து மறுமணம் செஞ்சு வச்சிருங்க. மறுமணம் செஞ்சு வைக்கிறதுனா எப்படி? இப்ப 499 ஆண்கள் இருக்காங்கன்னா 499 பெண்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பேர் இல்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த வயதுக்கு வராத சிறு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களை எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்ப டேலி ஆயிடும். அப்ப அவனோட புத்தி எப்படி போகுது பாருங்க, அவனுக்கு எப்படியெல்லாம் சேஃபா இருக்க முடியுமோ அதற்கு தக்கவாறு இந்த சமுதாயத்தை வளைத்தவர்கள் அவர்கள். இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை எல்லாம் தகர்த்து உடைத்து எரிந்தவர் தான் பெரியார். பெரியார வந்து ஒரே விஷயத்துல அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட்ல அடக்கிடுவாங்க. கடவுள் மறுப்பாளர், தீக்காவா நீங்க, கடவுள் இல்லைன்னு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் செய்தது அதை மட்டும் கிடையாது, நான் கடவுள் பக்தி மிகுந்தவர், நான் பெரியாரை கொண்டாடுவதற்கான காரணம் இதுதான். நிறைய பேர் இந்த இவரை கேள்விப்பட்டிருப்போம், ஹிட்லரை கேள்விப்பட்டிருப்போம், அவர் வந்து சர்வதிகாரி, இத்தனை பேர் யூதர்களை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா இத மாதிரி பேசிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு சில ஒருவருக்கு மட்டும் தூக்கமே வராது ஹிட்லரை நினைச்சா, யாருக்குன்னா யூதர்களுக்கு. ஏன்னா யூதர்களை தானே கொன்று குவிச்சாரு இவன், இப்ப கையில கிடைச்சானா அவ்வளவுதான், என்னோட இனத்தை இப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரிதான் இன்றைக்கு தமிழகத்துல எத்தனை பேரை பத்தி பேசினாலும் பேசாம இருப்பாங்க, எத்தனையோ சாதனைகளுக்கு செஞ்சிருக்காங்க, எத்தனையோ முறை முதலமைச்சரா இருக்காங்க, அவங்க பெயர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வேர்க்காது, பெரியாரை பற்றி பேசும் பொழுது மட்டும் அவர்களுக்கு தூக்கமே வராது. ஏனென்றால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாவற்றையும் உடைத்தவர் பெரியார். அதனால்தான் பெரியார் மறைந்து 45 ஆண்டுகள் கடந்தாலுமே கூட இன்றளவும் பெரியார் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அவர் அத்தனை சீர்திருத்தங்களை, அத்தனை வன்முறைகளை, வன்முறைக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்தவர் பெரியார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர் என்ன செய்தார் அப்படின்றத மிகப்பெரிய பட்டியலே இடலாம். ஆக இது என்ன, இந்த ஜாதி எப்படி வந்தது அப்படின்றத ஒரு புரிதலே இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, சீமானந்தன் தான் பேசும்பொழுது சொல்லுவார், அதாவது வலைதளங்கள்ல எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், அவரு மேடையில அந்த மாதிரி ஒரு தைரியமா, நீ என்ன பெரிய புடுங்கி, என்னை விட நீ பெரிய இவன், நீ வந்து உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, என்னை விட அறிவில சிறந்தவனா நீ, நிருபி வா சண்டைக்கு வா, ஒத்த ஒத்த மோதி பாரு, என்னை அடிச்சு வீழ்த்திரு, நீதான் பெரியவன் ஒத்துக்கிற, இல்ல நீ இப்ப உழைச்சு எல்லாருக்கும் நீ சாப்பாடு போடுறியா சொல்லு, பெரியவன் ஒத்துக்கிற, எதுல நீ பெரியவன் சொல்லு, எல்லாரையும் ஏச்சு பொழைக்கிறதுல, ஏமாத்தி பொழைக்கிறதுல பெரியவன். இப்படி அடிமைகளாகவே படிப்பறிவை கொடுக்காம, அதாவது இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா, படிப்பு கொடுத்துட்டு நீயும் நானும் வா படிச்சு நம்ம போட்டி போட்டு யார் அறிவில் சிறந்தவங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு அவன் போட்டிக்கு வரமாட்டேங்கிறான், உனக்கு படிப்பே வராது, நீ பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டை போட்டுறான். எப்படி பாருங்க அவனோட புத்தி, இது புத்தியா, இது கேவலமான புத்தி. இது அதை தடுத்து தகர்த்து எரிந்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். ஒரு கோர்ஸ் லண்டன்ல இருக்கு, நேரு அவர்கள் போறாரு, அவரால் படிக்க முடியாம வந்துடுறாரு, என்னால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு சுமை அந்த படிப்பு. காந்தியடிகள் போறாரு, அதை படித்து முடிக்கிறதுக்கு 3 ஆண்டு காலங்கள் எடுத்துக்கிறாரு. அம்பேத்கர் போறாரு, 9 மாதங்கள்ல முடித்துட்டு வராரு. அப்ப யாருக்கு படிப்பு வருது, யாருக்கு படிப்பு வரல, அப்ப யாருடைய சதி வேலை இவைகள் எல்லாம் அப்போ இத்தனை பேர் நமக்கு முன்பாக வந்து போராடி இத்தனை விஷயங்களை எடுத்து சொன்னாலும் கூட நம்ம புத்திக்கு ஏறவே மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அதை அப்படியே எடுத்துக்கிறோம், அதுதான் அந்த புரிதல் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜாதி வந்து எப்படி வந்தது? ஜாதி முதல்ல ஒரு ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயே அவங்க வந்து பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துட்டு இருந்தாங்க.
இல்லையா, அது ஒரு ஜாதியா பார்க்கப்பட்டது. நான் உன் இடத்துக்கு வரல, நீ என் இடத்துக்கு வரல, நான் உனக்கு பொண்ணு தரமாட்டேன், நீ எனக்கு பொண்ணு தரமாட்டேன். ஆக இந்த திருமணங்கள்ல தான் ஜாதி உருவாகுது இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதியை வந்து நானும் தாங்க எதிர்க்கிறேன், அதற்காக வந்து வேறு ஒரு சமூகமும் சமூகமும் மாறி மாறி திருமணம் செய்யதான் வேணுமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதி எங்கு தடைபடுகின்றது என்றால் கலப்பு திருமணத்துலதான் தடைபடும். ஏன்னா அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் ஜாதி வந்து உருவாகுது இல்லையா. என் சொந்தத்துக்குள்ளேயே நான் பொண்ணு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெருசாக பெருசாக இந்த சொந்தம் அந்த ஊருக்கு போகும், அந்த ஊருக்கு போகும், இதுதான் ஒரு சமூகமா ஒரு ஜாதியா உருமாறுது. அப்ப இது எந்த இடத்துல பிரேக் ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதியிலிருந்து இந்த ஜாதியில திருமணம் செய்யும் பொழுதுதான் இந்த ஜாதி வந்துட்டு அழியும். அதனாலதான் இந்த ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்யறது வந்துட்டு வரவேற்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல ஜாதி ஜாதின்னு பேசுறோம் இல்லையா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல போய் நீங்க சொல்லி பாருங்களேன், கேரளால போய் சொல்லி பாருங்க நான் இந்த ஜாதின்னு, தெலுங்கானால போயிட்டு சொல்லி பாருங்க இந்த ஜாதின்னு. நீ என்ன ஜாதின்னு அவனுக்கே புரியாது, ஏன்னா ஓன் ஜாதி அங்க கிடையாது. இன்னும் இந்தியாவை தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வெள்ளக்காரனுக்கு நம்ம எல்லாருமே தாழ்ந்த ஜாதி தான், அப்படிதான் அவன் நம்மளை வச்சிருந்தான். அதெல்லாம் புரியலையா? கொஞ்சமாவது அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எங்க அத பேசினா எங்க நம்ம கேட்போம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். யாராவது நடிகர்கள் நடிகைகள் வந்து அவங்க பின்னாடி போயிடுவோம். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள மறுக்கிறோம், தவறுகிறோம் என்பது கிடையாது. சொல்லிட்டே இருக்காங்க, இன்றைக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம என்ன ஒரு விஷயத்தை பாக்குறோமோ இந்த போன்ல அதுதான் காமிக்கும். நம்ம அந்த பக்கம் போனாதானே அதை நம்மால தெரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் போர் அடிக்குது, இப்படி ஒரு பேச்சு இதெல்லாம் போகவே போகாது இப்படி என்று அதை மறுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் இந்த மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தையும் நம்பிக்கொண்டு இன்றைக்கு இத்தனை ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து கடுமையான சட்டங்கள் வந்தா இது வந்து மாறுமா மறையுமா அப்படின்லாம் கிடையாது. புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் மாறும். போய் தெரிஞ்சுக்கோங்க ஜாதி எப்படி வந்தது. ஒருத்தனும் அவன் தொழில் அடிப்படையில வந்தது இல்லையா, இந்த தொழில் பண்ணா நான் இந்த ஜாதி, இந்த தொழில் பண்ணா இந்த ஜாதி அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகாக அந்த திருமணம் அதுல வந்தது. அது இந்த தலித் சமூகம் எப்படி வந்தது, தாழ்த்தப்பட்ட சமூகம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் எதிர்த்து நின்னா இல்லையா, என்ன இப்படி எல்லாம் பிரிக்கிறீங்க, ஜாதி எல்லாம் கிடையாது எல்லாமே சமம்தான் அப்படின்னு சொன்னா இல்லையா. அவன் அப்படியே தனி, அவங்க எல்லாருமே சேர்ந்தவங்க தான் தலித். இப்படி ஜாதி வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் வந்து முடிவெடுக்கிறாங்க. இப்ப அஞ்சு பேர் ரெண்டு பேர் முடிவெடுத்துறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதியா இருக்கலாம், நமக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, எத்தனை ஜாதி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு ஜாதி தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கிடையாது, ஐந்து நபர்கள்ல ரெண்டு பேர் ஜாதியா பிரிஞ்சுட்டாங்க, மீதி இருக்க இந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா, நான் ஜாதியில வரல எல்லாரும் சம்பந்தான்னு சொல்றான் இல்லையா, இவன் ஒரு ஜாதியா பார்க்கப்படுறான். அப்ப ஜாதி ரெண்டாயிடுது இல்லையா. ஆக இந்த மாதிரிதான் ஜாதிகள் வளர ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த தாழ்ந்தப்பட்ட ஜாதி எப்படி உருவானது என்றால், இந்த பணக்காரன் இல்லையா அவன் வந்து ஏழைகளுக்கு செய்த கொடுமை. எனக்கு வேலை செய்ய ஒருத்தவன் இருக்கணும், எனக்கு வண்டி ஓட்ட ஒருத்தவன் இருக்கணும், என் செருப்பு தைக்க ஒருத்தவன் இருக்கணும், என் பாத்ரூம் கழுவ ஒருத்தவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அவனா கட்டமைச்சு பணம் இல்லாத காரணமாக இப்படி அவன் அவங்கள தாழ்த்தி தாழ்த்தி வேலை வாங்கி தாழ்த்தப்பட்டவன் பேர் வச்சுட்டான். அது அவனுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால, படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அவன் அப்படியே பல ஆண்டு தலைமுறைகள் அப்படியே அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதனாலதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, படிங்க படிங்க, படிப்பு வந்தாதான் எதை ஒன்றையும் மாற்ற முடியும், அப்பதான் அவனுக்கு அறிவு வந்துச்சு. கல்வி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு திறக்கப்பட்டது. அப்பதான் அவனே வந்துட்டு முடிவெடுக்கிறான், ஓ இவன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல்வியை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அதற்கு எப்படிப்பட்ட சதிவேலைகள் எல்லாம். அதனால என்ன விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்வதே கிடையாது. தெரிந்து கொண்டாலும் அதை சரியாக நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. இல்லைன்னா
இத்தனை படுகொலைகள் வந்துட்டு எப்படி வரும்? அப்ப முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க, நாங்க இப்படித்தான். தாழ்ந்த ஜாதினா தாழ்ந்த ஜாதி, நாங்க உயர்ந்த ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. எத்தனை அவை பாட்டி வந்தாலும் பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது. அதாவது யாரு உதவி பண்றவங்களோ, அவை பாட்டி ரெண்டு வரையில அழகா சொல்லியிருப்பாங்க, இட்டார் பெரியார் பெரியூர் இடாதோர் இழிகுலத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு இருக்கோ அவன் உயர்ந்தவன். இதுல என்னையா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கு? யாரு தாழ்ந்தவன் அப்படின்னா, யாருக்கும் உதவி பண்ணாத நல்ல நோக்கத்தோட செயல்படாத கெட்டவன் தான் உயர்ந்த ஜாதி. நல்ல மனதோடு நல்ல நல்லவனா இருக்கவன் உயர்ந்த ஜாதி. இந்த இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கான் இல்லையா, அவன் வந்து தாழ்ந்த ஜாதி. இதுதானே சிம்பிளா புரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இதுல எங்கிருந்து வந்தது ஜாதி? ஐயோ, இதை பத்தி பேசணும்னா பேசிட்டே போகலாம், வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கு. இதை பற்றியே பார்த்து தேர்டு ஃபோர்த்து போட்டுட்டே இருக்கலாம். எத்தனை பதிவுகள் போட்டாலும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வே வராது போல இருக்கு. எத்தனை பெரியார்கள் வந்தாலும் சரி, விழிப்புணர்வே வராது போல இருக்கு. தயவு கூர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை அதிகமா பகிருங்க. மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு டான்ஸ் பாட்டு இப்படி ஷேர் பண்றீங்க, நல்லதை பேசினா மட்டும் பாத்துறாதீங்க, நல்லதை கேட்டுடாதீங்க. காது வந்து கெட்டியமா மூடிக்கோங்க, கண்ணை பார்த்து நல்லதை பாத்துறாதீங்க, கண்ணை மூடிக்கோங்க. இப்படி இருக்கிறதுனாலதான் இத்தனை படுகொலைகள் இருக்கு. தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப தெளிவாக பேசாமல் கூட இருக்கலாம், இதை பத்தி ரொம்ப டீடைலா பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வீடியோகள் எல்லாம் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அப்பவாவது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் குறையுதான் பார்க்கலாம். இந்த பதிவை நிறைய பேருக்கு பகிருங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். என்னோட சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.